அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் தமிழர் குடும்ப முறையை பார்த்தோம். இவற்றில் எழுதியவர் பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதிய நூல்கள் எது எதுன்னு படித்தோம்? இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு. அடுத்தது குடும்பம் அப்படின்னா என்ன, குடும்பத்தினுடைய தோற்றம் என்னது, குடும்பம் மனித சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்றத விளக்கமாக நம்ம படித்தோம். குடும்பம் வந்து தொடங்கி குளம், கூட்டம், பெருங்குழி, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது. அதனால் குடும்பமே மனித சமூகத்தினுடைய அடிப்படை அழகாக உள்ளது அப்படின்றத நம்ம படித்தோம். இப்போது குடும்பம் என்ற தலைப்பில் வந்து குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணமே. இப்போ குடும்பம் திருமணம் இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்தே செயல்படுகின்றது. அது நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. இப்போ இந்த குடும்பம் பற்றி சங்க இலக்கியத்திலையும் தொல்காப்பியத்திலும் இடம்பெறவில்லை. ஆனால் திருக்குறளில் 1992 பாடலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ குடும்பம் என்னும் அமைப்போடு தொடர்புடைய சொற்கள் எது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ குடும்பம் என்னும் சொல் வந்து கூடி வாழ்தல் என்ற பொருள் படுகிறது. அதுக்கப்புறம் வந்து குடும்பு கூட்டல் அம் குடும்பம் குடும்பம் என்ற சொல்லானது பிறந்ததையும், இரவுக்குறி பகற்குறி என்பதை தொல்காப்பியத்தில் எவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும், இல்மனை இங்கே இருந்தால் வாழிடங்களை குறிப்பிடுகிறது என்பதையும், சங்க இலக்கியத்தில் வாழ்விடங்களை எவ்வாறு வேறுபடுத்துகிறது என்றதையும், தன்மனை நுண்மனை அப்படிது புக்கில் தன்மனை என்ன என்பதை பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ மனை எனும் சொல் சங்க இலக்கியத்தில் எந்த மாதிரி பயின்று வந்துள்ளது என்றும், மனந்தகம் என்றால் என்ன என்பதையும், இப்போ தாய்வழி குடும்பம் என்பதையும் இந்த அதற்கான சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற சான்றுகளை நாம் பார்த்தோம். புறநானூற்று பாடலையும் கலித்தொகை பாடலையும் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இவற்றை எல்லாமே என்ன மாதிரி செய்திகள் ஆனது சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இவளது மகன் என்று கூறப்பட்டதே தவிர இவனது மகன் என்று கூறப்படவில்லை. இப்போ அடுத்ததாக தந்தை வழி குடும்பம். மனித குலத்தின் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியமான வழி நம்மளால் அறிய முடிந்தாலும், சங்க இலக்கியத்தின் வழியாக நம்மளால் நம்ம அறிந்தோம், நம்ம பார்த்தோமா. அதேதான் சங்க காலத்திலே ஆண்மை சமூக முறை வலுவாக வேர் ஊன்றி பரவலாகிவிட்டதையும் நம்மளால் காண முடிகிறது. ஆண் மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன்னுடைய கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும், திருமணத்திற்கு பின் தன்னுடைய கணவனுடைய தந்தையகத்தில் தான் வாழ வேண்டும், மனமான பின் தலைவன் தலைவியை இவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்கிறாள். இப்போ கல்யாணம் ஆன பிறகு என்ன செய்வாங்க, பெண் மாணவர் யார் வீட்டுக்கு போவான், ஆண் தலைவனா தலைவி தலைவன் வீட்டுக்கு போகிறான். அப்போது அந்த தலைவனுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்கின்றாள். சிலம்பு கழி நோன்பு அப்படின்னா என்னென்னா, திருமணத்திற்கு முன் நடந்த ஒரு சடங்கு. திருமணத்துக்கு முன்னாடி மணமகளது காலில் யார் மணமகளது காலில் வந்து பெற்றோர்களால் அணியப்பட்ட சிலம்பை நீக்குவதற்கு ஒரு சடங்கு செய்யப்பட்டும், அதுதான் சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், நும்மனை சிலம்பு கழிய அயரினும் எம்மனை வதுவை நல்மனம் கழிக அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறு நூறில் சொல்லியிருக்கிறாங்க. சிலம்பு கழி நோன்பு, எப்போ திருமணத்திற்கு பின்னாடி தன்னுடைய கணவனுடைய தந்தைகள் தான் வாழணும், அப்போ மனமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் வந்து அவளுக்கு சிலம்பு கழி நோன்பானது செய்திருக்கின்றாள் என்ற செய்தியானது ஐங்குறு நூற்றில் கூறப்படுகிறது. இப்போ இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் வீடு என்பதை உறுதிப்படுத்துதல். எங்கே வாழ்வாங்க, அவங்களுடைய கணவன் அகம் கணவனுடைய வீட்டில் வாழ்வாங்க. மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்று குறுந்தொகையானது நமக்கு பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருக்கும் நிலையையானது அறிய முடிகிறது. கண்க தன்னுடைய கணவனையே முழுவதும் சார்ந்திருக்கின்ற நிலை எதுக்கு, வீண் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே. அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளது. இப்போது பொருள் வயிர் பிரிவு, எப்போ பொருள் வயிறினால் பொருள்
தேடுவதற்காக அவன் செல்கின்ற பிரிவு போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் நம்மளால் இதை பார்க்க முடிகிறது. மணமக்களுடைய வாழ்விடம் எது? கணவன் வீடு, கணவனுடைய அகம். சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவானதாக பரவலான முறையாக இருந்துள்ளது. தனி குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது என்ன அப்படின்போது, தனி குடும்பம் தோன்றுவதற்கு தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியம் மிகுதாக பேசியிருக்கின்றன. தனி குடும்பம், தனி குடும்பம் இதை தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியம் மிகுதியாக பேசியிருக்கின்றன. அடுத்து பாருங்க, இள மகவு நிலை குடும்பங்களின் காட்சியை ஐங்கிருநூறு தெளிவுபடுத்துகிறது. எதில்? பாடல் 408. அடுத்தது, மரியடை படுத்த மாண்பினை போல், எது? மரியடை படுத்த மாண்பினை போல், மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்கின்றனர். இது 500-401 பாடலில் நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்போது, இப்போ செவிலித்தாய் வந்து தலைவனுடைய தலைவனும் வாழும் வீட்டுக்கு போகிறாள். அப்படி போகும்போது அவங்கெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய குழந்தையோட மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து செவிலித்தாயி திரும்பி வந்து அதனுடைய தலைவியின் தாயிடம் வந்து அந்த மகிழ்ச்சியெல்லாம் சொல்லியிருக்கிறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மரி இடை படுத்த மாண்பினை போல். இப்போ மான் இருக்கு பாருங்க, மான் கன்று இடையில் படுத்திருக்கும் மான் இணையை போல என்ன செய்யிருக்கிறான், மகனுடைய நடுவில் படுத்திருக்கு வெறிப்பின்றி தலைவனும் தலைவியில் படுத்திருப்பது இனிமையிலும் இனிமையாக இருக்கிறது என்று யார், செவிலித்தாயை வந்து தலைவியினுடைய தாயிடம் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றாள். அடுத்தது, தந்தை தாய் குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிக நெருக்கமானது என்பதனால இது தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம், எலிமெண்ட்ரி சிம்பிள் இம்மிடியேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. எது? தந்தை தாய் குழந்தை மூவருமாக இருக்கின்ற குடும்பம் மிகவும் நெருக்கமானது அப்படின்னு சொன்னதுனால்தான் இந்த தனி குடும்பம் வந்து எளிய நெருக்கமான குடும்பம் எப்படின்னு சொல்கிறாங்க, எலிமெண்ட்ரி சிம்பிள் இம்மிடியேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தனி குடும்ப வகை சமூக படிமலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. இப்போது இன்றைய தொழில் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம். ஆனால் பல ஆதி குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதையும் இன வரைவியல் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னும்போது, பல ஆதி குடிகளிடம் தனி குடும்ப முறையானது முக்கியமான குடும்ப முறையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இன வரைவியல் ஆய்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இது ஒரு தொல் வடிவமாக இருந்து வருகிறது என்பது இன்னொரு வாதமாக இருக்கின்றது. இப்போ தனி குடும்பம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, தனி குடும்பம் தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதனால இது வந்து தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, விரிந்த குடும்பம். விருந்த குடும்பம்னா என்னது? ஜாயின்ட் ஃபேமிலி சொல்கிறாங்கல்ல, கூட்டு குடும்பம் அதுதான். இப்போ சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விருந்த குடும்பம் எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி முறையையும் காண முடிகிறது. இதில் கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்பம் முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் பொன்னாற்று பாடல் நமக்கு கூறுகிறது. இப்போ கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எதுது, நிறைய பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தில். இப்போ சங்க இலக்கியத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவருடன் பெற்றோர் ஒருவரின் தந்தை உடன் வாழும் விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கணவன் மனைவி மகன் இவர்களோட தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒக்கூர் மாசாத்தியார் பொன்னாற்று பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஊரில் போர் நடைபெறுது. அந்த ஊரில் இருந்து வயசான பெண் ஒருத்தியினுடைய கணவன் வந்து நேற்று நடைபெற்ற போரில் பகைவர்களால் என்ன செஞ்சுட்டார, கவரப்பட்டு ஆணிரைகள் எல்லாம் மீட்கும் போது அது என்ன இறந்து விடுகிறான். அதற்குள் முதல் நாள் நடைபெற்ற போரில் அவள் தந்தை யானையை எதிர்த்து போரிட்டு இறந்து விடுகிறான். போரானது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஊரில் வந்து போர் பறை ஆனது ஒலிக்குது. அதை கேட்ட அந்த பெண்மணி மகிழ்ச்சியுடன் தன்னுடைய ஒரே மகனை போருக்கு அனுப்ப துணி தொடங்குறான்.
அவனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறானோ, ரொம்ப சின்னவன். அவனுடைய தலையை அவனே கூட சீவி கூட சீவ தெரியாதவனாக இருக்கிறான். அவள் அவனை அழைச்சிட்டு அவனுடைய ஆடைக்கெல்லாம், அவனுக்கு ஆடையெல்லாம் போட்டு தலையில் எண்ணெய் தடவி சீவி அவனை கையில் வேலை கொடுத்து போருக்கு அனுப்புகிறாள். இதுதான் வந்து இந்த இதை வந்து ஒக்குர் மாசாத்தியானோ புனர்ணற்று பாடல் நமக்கு சொல்கின்றார்கள். இப்போ அவர்களுடன் அவர்களுக்கு தந்தையானவர்கள் இருந்தார் என்பதற்கு கூறப்பட்டது. இப்போ சங்ககால குடும்ப அமைப்பில் முதல் நிலை உறவினர் மட்டுமே ஓரளவு இனம் காண முடிகிறது. நற்றாய் பெற்ற தாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவனது மக்களாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். யார் யார்? நற்றாய், செவிலித்தாய். சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் நமக்கு வருவதை நம்மளால் அறிய முடிகிறது. மூன்றாம் தலைமுறையை சேர்ந்து வயது முதிர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் செயல்கள் பெரும்பாலும் சங்க அகப்பாடல்களில் எதுவுமே என்னது இடம்பெறவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது. தோழியும் தலைவியும் செவிலியும் தலைவியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் போலவே காட்டப்பட்டுள்ளனர். இவர்கள்லாம் அந்த குடும்பத்தினுடைய தலைமுடன் இந்த உறவினர்களா என்பது பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள அவற்றினுடைய சான்றுகள் எதுவும் நமக்கு இல்லை. தோழி தானே செவிலி மகளே என்று தொல்காப்பியர் கூற்றின்படி தோழி செவி தாயினுடைய மகள் என்று புலனாகிறது. இப்போ அகப்பாடலில் தலைவியே நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருப்பார்கள். தோழியும் செவிலியும் எல்லா காலத்திலும் தலைவியோட இருப்பாங்க. தலைவியினுடைய உடன் பிறந்த சகோதரிகள் பற்றிய செய்திகள் சங்க பாடல்கள் எதுவும் இடம்பெறன. தலைவியினுடைய சகோதரன் பற்றிய செய்திகள் கூட மிக குறைவான நிலையில்தான் நமக்கு ஓரிரு பாடல்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றது. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருந்தாள். இன்றைய வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தாருடன் சேர்ந்து, யார் கூட? சுற்றத்தாருடன் சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்க்கையினுடைய பயன். இல்லற வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் அவங்களுடைய குழந்தைகளோடு நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தார்கள் சுற்றம் எல்லாரும் கூட சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்க்கையினுடைய பயன் என சங்ககால மக்கள் எண்ணுகின்றனர். விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்கிறது. அது எப்படி கேட்பாங்க அப்படின்னும் போது, இல்வாழ்க்கையினுடைய பயன் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படையாளாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள்லாம் நமக்கு காட்டுகின்றன. அதன் தொடர்ச்சி தான் இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அழகினை கொண்டதாகவும் அடுத்தது தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது. இப்போ இந்த தொன்மை மிக்க குடும்ப அமைப்பு முறையே தமிழ் சமூகத்துடைய அடையாள பெருமிதமாகும். இது தமிழ் சமூகத்தினுடைய அடையாள பெருமிதமாக இருக்கின்றது. சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை தான் அடிப்படை அழகாக கொண்டிருக்கின்ற நிலையை சங்க இலக்கியங்கள்லாம் நமக்கு காட்டுகின்றன. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொன்மைமிக்க இந்த குடும்ப அமைப்பு முறை தான் தமிழ் சமூகத்தினுடைய அடையாள பெருமிதமாகும் என்று பக்தவச்சல் பாரதி சொல்கின்றார். இப்போ இந்த காணொளியில் நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி குடும்பம், தனி குடும்பம், விரிந்த குடும்பம் அதாவது கூட்டு குடும்பம் என்ன என்பதை பற்றி சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் கூட்டு குடும்பமானது இப்பொழுது எங்கும் பார்க்க முடிவதில்லை, தனி குடும்பம் தான் பார்க்க முடிகிறது. உங்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 68 குறுவினாவில் பாருங்கள், புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது பக்கம் 48 எடுங்க. வாழிடம் என்ற தலைப்பில் கடைசியாக இருக்கின்ற 3வது வரி பாருங்க, சில இடங்களில் தற்காலிக தங்குமிடம் புக்கில் எனவும் திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை எனவும் வழங்க பெற்றுள்ளன. இது நம்ம முதல் காணொலியில நம்ம பார்த்தோம். புக்கில் தன்மனை, புக்கில்லானது சில இடங்களில் தற்காலிக தங்குமிடம் புக்கில், திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் என்னது தன்மனை எனவும் வழங்க பெற்றுள்ளன. குறிச்சிட்டிங்களா?
அடுத்தது, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே, சிறுவினால பாருங்க, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு இந்த விரிந்த குடும்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்துக்கோங்க. இதில் பாருங்க, கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்பம்னு இருக்கு பாருங்க, அதில் நீ குடும்பம் ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. குடும்பமாகும் மாக்கு பக்கத்தில் கால் போடணும், மாகும். இப்போ பாருங்க, கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விருந்த குடும்பமாகும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது, சங்ககால குடும்ப அமைப்பில் முதல் நிலை உறவினர்களை மட்டுமே ஓரளவு இனம் காண முடிகிறது. நற்றாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு, பெறுகின்றனர் வரைக்கும். அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்க, சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. அடுத்தது, இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்க்கின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணுகின்றனர். அடுத்தது, அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அலகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது. சரியா சிறுவினா, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்க, பார்த்துக்கோங்க. விரிந்த குடும்பம் அப்படின்ற தலைப்பில் கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்பமாகும். அடுத்தது, சங்ககால குடும்ப அமைப்பில் முதல் நிலை உறவினர்களை மட்டும் ஓரளவு இனம் காண முடிகிறது. நற்றாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். சமூகத்தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணுகின்றனர். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அலகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது. இது வரைக்கும் எழுதணும். இது வந்து சிறுவினா. பெருவினா, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைப்படுகிறது, எவ்வாறு விளக்குக? இந்த வினாக்கான விடையை நான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் லிங்க்ல அனுப்புறேன். இப்போ அது எப்படி எழுதணும் அப்படின்போது, ஒரு பெருவினா அப்படின்னாலே நம்ம என்ன, அது முன்னுரை முடிவுரை போட்டு எழுதணும். முன்னுரை எழுதிட்டு குடும்ப அமைப்பு, அடுத்தது திருமணம், சங்க இலக்கியம், குடும்பம், முடிவுரை இவற்றை போட்டு இந்த சைடு ஹெட்டிங்லாம் போட்டு நீங்கள் எழுதணும். இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத நான் வந்து லிங்க்ல அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்போ தமிழர் பரம்பரை அப்படி பாருங்க, இப்போ நாம் இருக்கிறோம், நமக்கு என்னது மகனாக இருந்தால் என்னது அவங்களுக்கு பிறக்கிறது என்னது பேரன், அடுத்தது என்னது கொள்ளு பேரன், அதுக்கு அடுத்தது என்ன சந்ததிக்கு எள்ளு பேரன். அதே மகளாக இருந்தால் மகளுக்கு பிறக்கின்ற மகள் வந்து பெயர்த்தி, அப்போ கொள்ளு பெயர்த்தி எள்ளு பெயர்த்தி. இப்போ நாம் இருக்கிறோம், நம்மளுடைய தந்தை இருக்கிறாங்க, அவங்களுடைய தந்தை என்னது பாட்டன் சொல்லுவாங்க, அவங்களுடைய தந்தை பூட்டன், அவங்களுக்கு தந்தை ஓட்டன், அவங்களுடைய தந்தை சேயோன், அவங்களுக்கு தந்தை வந்து பரன். இப்போ நாம் இருக்கிறோம், நம்மளுடைய தாய், தாய்க்கு அவங்களுடைய தாயை பாட்டி அப்படின்னா, இப்போ அந்த பாட்டியை தாய் வந்து பூட்டி, பூட்டியோட தாய் ஓட்டி, ஓட்டியோட தாய் சேயோல், சேயோட தாய் பறை. இதுதான் தமிழர் பரம்பரை. இயல் ஒன்றில் இருக்கின்ற மொழிபெயர்ச்சியை பார்ப்போம்.
தமிழாக்கம் தருக, ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதை நீங்கள் என்ன செய்யணும், தமிழாக்கம் செய்யணும். லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட் ஓனர்ஸ் ஓனர் எவ்ரிவேர். கற்றல் என்பது ஒரு புதையல் போல, கற்பவரை அதை தொடர்ந்து செல்லும். எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப், புது மொழி என்பது புது வாழ்க்கையை போன்றது. இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஸ்பீக் தர் லாங்குவேஜ். இதுக்கு எப்படி நம்ம மொழிபெயர்க்கணும், மக்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அவர்கள் மொழியில் பேச வேண்டும். நீ அவர்களுடைய மொழியில் பேசினா தான் அவங்க ஒன்று அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த டோர்வே டு விஸ்டம், பன்மொழி அறிவு என்பது ஞான வீட்டினுடைய வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்ட், என்னுடைய மொழியின் வரம்பு என்பது எனது உலகின் வரையறையை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும், தமிழாக்கம் செய்ய வேண்டும். அடுத்தது இப்போ கீழ்காணும் பத்தியை படித்து 5 வினாக்களுக்கு உருவாக்குக. இந்த பத்தியை படிச்சுட்டு நீங்களே 5 வினாக்களை உருவாக்கணும். ஒரு மாதிரி ஒன்று உங்களுக்கு நான் 5 வினாக்களை கொடுத்துருக்கின்றேன், பார்த்துக்கொள்ளுங்கள். மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை. மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது. இப்போ பெற்ற தாயின் முதல் வேட்கையை தன்னுடைய குழந்தையுடன் பேசுதல், அவள் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே ஆகும். குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும். மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது. மனத்தின் வளர்ச்சியை ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும். மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர், மாணவராகவும் உள்ளனர். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு மொழி வரலாறு மு வரதராசனார் அவர்கள் எழுதியது. இதற்கான வினா, எது அரியதொரு கலை. அடுத்தது, மொழி எத்தகைய அரிய கருவியாய் உள்ளது. தாயின் வேட்கை, அவள் கொல்லும் மகிழ்ச்சி ஆகியவனை குறித்து எழுதுக. மன வளர்ச்சி மொழி வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி ஆசிரியர் குறிப்பிடுவையாவை. மக்கள் மொழி ஆகியவற்றிற்கு இடையே உள்ள உறவு நிலையை குறிப்பிடுக. இப்போ இந்த 5 வினாக்கள் குறிப்பிட்டிருக்க இந்த மாதிரியை வச்சுக்கோங்க, நீங்களே வினாக்களை உருவாக்குங்கள். அடுத்தது, ஓமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல, கிணற்று தவறை போல, எளியும் பூனை போல, அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஃபஸ்ட்டு பாருங்கள், தாமரை இலை நீர் போல, இதுவே நீங்கள் 11 வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ பண்பற்றவர்களிடம் பழக நேரிட்டாலும் தாமரை தண்ணீர் போல பட்டும் படாமல் பழக வேண்டும். நம்ம எப்படி பழகணும்னு சொல்கிறாங்க பாருங்கள், பட்டும் படாமல் இருக்கிறதுக்கு. அப்போ தாமரை இலையில் நீர் போலன்னா தாமரையில் தண்ணின்னா அது ஒட்டுமா, அப்படியே முத்து முத்தாக தான் இருக்கும். கிணற்று தவளை போல, உலகத்தோடு ஒட்டி உறவாடாமல் சிலர் தாங்கள் உண்டு தங்கள் வாழ்க்கை உண்டு என்று கிணற்றுக்குள் தவளை போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். காக்கா அதினது கிணத்து தோலமாக காக்கும் கத்தினிருக்கிறது. எலியும் பூனை போல, ஒரு தாய்வற்றில் பிறந்திருந்தும் மாறுபட்ட கருத்தால் எலியும் பூனையும் போல வாழ்தல் முறையென்றது. அடுத்தது, அச்சாணி இல்லாத தேர் போல, அழகு அறிவு செல்வம் ஆகியவன இருந்தும் பிறரை மதித்து பேசும் குணமின்மையால் அச்சாணி இல்லாத தேர் போல அவள் மனமின்றி தாய் வீட்டிலேயே இருக்க நேரிட்டது. உள்ளக்கை நெல்லிக்கனி போல, தீவிரவாத சக்திகளின் இருப்பிடமாய் பாகிஸ்தான் இருப்பது உலகிற்கே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் புலப்பட்டிருந்தும் அந்நாடு இந்தியா மீது வீண் பழி சுமத்துகிறது. இவற்றில் ஒரு மாதிரி கொடுத்துருக்க, நீங்களே என்ன செய்யுங்க, எழுதுங்க. குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிப்போம். இப்போ கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம், அது கவிமணி. இப்போ தமிழறிஞர் முதல் இரு எழுத்துக்களால், எது முதல் இரு எழுத்துக்களால் மறைக்கலாம், மறைமலை அடிகள். அடுத்தது பாருங்க, தாய்மொழி என்னது, தாய்மொழி. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஈற்று எழுத்துக்களால் வெளிச்சம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கீழே பாருங்க, எல்லாம் கீழே கொடுத்துருக்குறாங்க பதிலையும், நீங்கள் அதை எடுத்து தான் எழுதணும். தாய்மொழி
ஈற்றெரி எழுத்துக்கள் வெளிச்சம் தரும். இது தமிழ் ஒலி. இது தமிழ் ஒலி. அடுத்தது சிறுகதை ஆசிரியர். இவர் யாரு? சிறுகதை ஆசிரியர். முதல் பாதி நவீனம். நவீனம்னா இது புதுமை. அப்போ புதுமைன்னு எதா இருக்குதா? புதுமை பித்தன். எது? புதுமை பித்தன். அதுக்கு அடுத்தது முன்னெழுத்து அரசன். முன்னெழுத்தானது அரசன், பின்னெழுத்து தமிழ் மாதம். ஏதாவது பின்னெழுத்து தமிழ் மாதமாக இருக்குதா பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. ஓ, தை இருக்கு. அப்போது முன்னெழுத்து அரசன். அரசன் கோ என்றால் அரசன், அப்போ கோதை. சரியா? இப்போ மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிப்போம் என்பது கொடுத்துருப்பாங்க. கீழே அறிஞர் தமிழறிஞர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீ எது படிக்கணும்? தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம் அப்படின்னா எது வரும்? அடுத்தது தாய்மொழி ஈற்றெரி எழுத்துக்களால் வெளிச்சம் தரும். இதுக்கு என்ன வரணும் அப்படின்றது, வெளிச்சம் தரும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கோடு காட்டுற மாதிரி அது ஒளி இருக்குது அப்படின்னு. இப்போ தாய்மொழி எது நமக்கு? தமிழ். அப்போ தமிழ் ஒளி. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். நவீனம்னா என்னது? புதுமை. அப்போ சிறுகதை ஆசிரியர் சொல்கிறாங்க அப்படின்னா இருக்குது புதுமை பித்தன். முன்னெழுத்து அரசன், பின்னெழுத்து தமிழ் மாதம். பின்னெழுத்து தமிழ் மாதம் அப்படின்றத தை இருக்கு. முன்னெழுத்து அரசன்னாக்க கோ என்பது அரசன், கோதை. இப்போ நம்ம இதுவரைக்கும் இயல் ஒன்றில் இருக்கின்ற மொழி பயிற்சியை நம்ம பார்த்தோம். நன்றி.